இன்னைக்கு நம்ம ஷோவை உங்கள் வீட்டில் உட்காந்து ஐ மீன் 13th ஃப்ளோர் டூர் சிக்காகோ டெக்ஸாஸ் யூஎஸ்ஏ அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி பேசினாலும் அங்கே போகிறதுக்கு எங்கேருந்து போயிருப்பீங்க? ஜெமினி பிரிட்ஜு கீழே சைடில் பிளாட்ஃபார்மில் வரிசையில் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் யூஎஸ் கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ எங்கேருந்து போனோம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம டைம் பாஸ் பண்ணுறோம், நாளைக்கே நம்ம பெரிய பெரிய ஷோலாம் பண்ணலாம், பண்ணாலும் நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்தோன்றதை மறந்துடக்கூடாது. இது யாருக்கு சொல்கிற, உனக்கு சொல்கிறே, எனக்கு சொல்கிறியா, இல்லை உனக்கு நீயே சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக சொன்னல அதுதான். ஸோ டைம் பாஸில் இந்த மாதிரி எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரியும் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரியும் ஏகப்பட்ட விஷயங்கள் காத்துன்னு இருக்கு. ஸோ எங்கே இருந்தீங்கனாலும் நெக்ஸ்ட் ஆஃப் அன் அவர் யூ ஹேவ் டு வாட்ச் த ஷோ டைம் பாஸ். சூப்பரான ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, காம்பினேஷன் யாரு 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 உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ கிழிவி கிழிச்சுட்டேடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பாஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, மூணு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு தடவை அது இவரை பற்றி பேசுவோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷ். ஏன்னா நியூஸ் அவ்வளோ வந்துனே இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சேர்த்தும்னா கொடி அப்படின்னு நாங்கள் ஓகேங்க, இந்த சேர்த்தும்னா தொடரி கீர்த்தி சுரேஷ் அந்த ட்ரெயினில் சப்ஜெக்ட் பயங்கரமாக இருக்குது, ஃபஸ்ட் டுக்கெலாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு. அடுத்தது அப்படின்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா, அதுக்கப்புறம் ஹாலிவுட் இப்படிலாம் போகுது. என்னை நோக்கி பாயும் தோட்டால் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. தனுஷ் நடிக்கிறாரு, கௌதம் மேனன் இருக்கார். ஓகே, இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்குப்பா கேட்கறதுக்கு. தனுஷ் அந்த ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட் சீன்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டே ஷூட் ஞாபகம் எப்படி ஓடிட்டு இருக்கு? டேக்கிங் ரெடி, ரோல் கேமரா, ரோல் கேமரா, ரோல் கேமரா, பேக்ரவுண்ட் ஆக்சன், பேக்ரவுண்ட் ஆக்சன், ஆக்சன் ப்ரோ. படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரு? தனுஷ்க்கு அனிருத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அனிருத் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார். த்ரீலேருந்து இவங்களோட பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு பாட்டே உலக லெவல் ஹிட்டு, இவங்க தொட்டது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா வேறு சிங்கர்ஸும் கூட மாட்டாங்க, லிரிக்ஸ்ட்டும் கூட மாட்டாங்க. நான் எழுதுற மச்சா நீ பாடிடு ப்ரோ, ஆ ஓகே ப்ரோ நீங்கள் எழுதுங்க நான் பாடிடுற ப்ரோ, மாறி மாறி இப்படியே முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் காம்போ. அனிருத் சொல்லுவாரா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி இருந்தது. இந்த சைடு திரும்பினா கௌதம் மேனன், இவரு ஹாரிஸ் ஜிராஜுக்கும் வேற லெவல் டெட்லி காம்போ. மின்னலையிலிருந்து அவங்க தொட்டது எல்லாமே ஹிட்டாக இருந்தது, நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு கேப் இருந்தது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது சகஜம் தானே, அது வந்தது. மறுபடியும் என்ன இருந்தாலும் அதாரு உதாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னை நோக்கி பாயும் தோட்டால ஹாரிஸா அனிருத்தா, ஹாரிஸா அனிருத்தா அப்படின்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருந்தது. காமெடியில்வா ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்க, ஹாரிஸ் ஜிராஜ் டேட்ஸ் இல்லை பிஸி, அனிருத் அவரும் பயங்கர பிஸியாக இருக்காரு. அப்போ யார் மியூசிக் டேரக்டராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்ற காரணத்தினால இசை புயலையே நம்ம கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா ஒன்று போட்டுருக்காங்க. இசை புயல் ஏஆர் ரமான் அவர்களும் தனுஷ் சேர்ந்து ஆல்ரெடி ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மரியான், மரியானில் வந்து எல்லா இமோஷன்ஸ்க்கும் பாட்டுருக்கும். இவர் பாலைவனத்தில் நடந்து போனார்னா ஒரு பாட்டு, கடலில் போய் மீன் பிடிச்சார்னா ஒரு பாட்டு, கட் பண்ணி இந்த சைடு உங்கள் இருக்க பசங்களோட டான்ஸ் ஆனால் ஒரு பாட்டு, சூப்பராக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி மரியான் பாட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெத்தில் கொழும்பு வாட எங்க நீராடி காத்தலாவி சுமையா ஒத்த மர கள்ளும் உப்பு கருவாடும் சித்தம் குளிர்ந்தீடும். ராஞ்சனா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஹிந்தி பாட்டு அதிகமாக கேட்கவே மாட்டேன், எனக்கே தெரியும் ராஞ்சனா பாட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பாட்டெலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த சைடு நல்ல காம்பினேஷன் இருக்குது. கௌதம் மேனனோட போன படம் என்ன படம், அச்சம் என்பது மடமேடா, ஒரு பாட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஏனோ வானிலை மாறுதுன்னு பாடினா அதுவும் சூப்பர் ஹிட்டு. ஸோ ரெண்டு பேரும் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் சார் எங்கள் படத்துக்கு நீங்கள் அப்படின்னு கேட்கலாமா ஒரு பிளான் ஒன்று இருக்கு. பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.